இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். யஷிகாக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 மாசம் ஆகியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல யஷிகாவுடைய ஃப்ரெண்டான பாவனி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஃப்ரெண்டோட, அதாவது பாவனியோட இருந்த ஒரு சில ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சில இடத்துல யஷிகா அழுகிற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட் மிஸ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்காங்க. யஷிகாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் பாவனியும் மகாபலிபுரம் போயிட்டு வரும்பொழுது ஈசியால தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல யஷிகா அன்கான்சியஸா இருந்ததாகவும், அவங்க ஒரு 2 டேஸ் கழிச்சுதான் பாவனி இறந்ததே தெரிய வந்தது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. யஷிகாக்கு இந்த ஆக்சிடென்ட் மூலமா கிட்டத்தட்ட ஹிப்ல இருந்து ஃபுல் கால் வரைக்குமே அவங்களால அசைக்க முடியாம தான் இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டா இவங்களுடைய சர்ஜரி எல்லாமே முடிஞ்சு யஷிகா மெதுவா நடக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அவங்களுடைய இந்த ஜேர்னியா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய சோஷியல் மீடியா மூலமாவே தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் ஆகுது. இந்த 5 மந்த்ஸ்லயும் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் பாவனியா ரொம்ப மிஸ் பண்றதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அந்த ஸ்பாட்டுக்கு யஷிகா அனந்த் போயிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களை காப்பாத்தின ஒரு சில நபர்களோடையும் அவங்க பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ பண்ணிருந்தாங்க. யஷிகா இந்த மாதிரி ஒரு உருக்கமான பதிவு எல்லாம் போஸ்ட் பண்ணும்போது பாக்குறதுக்கே ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. மேலும் இதே மாதிரி பல சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க இந்தியா கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் நீயும் வந்து என்னமோ அப்படி இப்படின்றானுங்களை வாடிச்சு அடிக்கிறேன் உனக்கு. சும்மா வா. டாப் 5 கண்டெஸ்டன்ட் இல்லைங்க, 5 யோசிக்கிற அளவுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை. நீங்கள் சும்மா சொல்லுங்க. சும்மாலாம் சொல்ல முடியாது. உங்க சும்மா சொல்றது உங்க ஹேபிட்டா இருக்கலாம். எனக்கு 5 பேர் சொல்லுங்க. 5 பேர் சொல்ல முடியாது. ஒருத்தர் சொல்றேங்க. என்னங்க உள்ள போய் 2 பேரை நாமினேட் பண்றீங்க? இங்க 5 பேர் சொல்ல மாட்டேன். நானே நிகழ்ச்சியில உள்ள இருக்கும்போதே உங்க கிட்ட தான் கேட்கறேன். குடும்பம் குடும்பம்ன்றீங்க, அப்புறம் எதுக்குடா வந்து வீக்கெண்ட்ல போய் நாமினேட் பண்றீங்க? நாமினேஷன்ன்றது இந்த ஷோவோட ஒரு கட்டமைப்பு. இப்போ ஒண்ணுமே இல்லை, வெளியே வந்து நான் ஒன்னு அடிச்சு சொல்றேன். கேமரா பார்த்து சொல்ல வேணும்னா எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு ஒரு யூனிட்டி இருக்கிற ஒரு சீசன் சீசன் 5. அது அழுது அழுதுதான் ஒருத்தர்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்ப நான் அழறேன், நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களான்னு பாப்போம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான் தலைவா. நான் எங்களுக்குன்னு பேசாதீங்க, நான் ஜோ மைக்கேல் கிட்ட பேசுறேன். ஐ வாண்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். கரெக்ட். யா பெர்ஸ்பெக்டிவ்? பட் ஐ அம் லீஸ்ட் பாதர்ட் அபௌட் ஹர்ட் மெண்டாலிட்டி, சைபர் பிஹேவியர், ஆன்லைன்ல யார் என்ன கருத்து சொல்றாங்க, எத்தனை பேர் எதுக்கு லைக் என்னோட பிஹேவியர் இந்த ஷோ அதுதான் நான் சொல்றேன் இல்ல அங்கதான் நான் வரேன் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.